குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். யூஏடி டெஸ்டிங் சொல்லுவாங்க. இப்போது நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம பேசியிருக்கோம். ரெக்ரெஷன் டெஸ்டிங் அப்படின்னா பழசை செக் பண்ணி பார்க்குறது, டிஃபெக்ட் வந்ததுக்கப்புறம் இல்லை நியூ ஃபங்க்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் பழசு கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது ரெக்ரெஷன், கரெக்டுங்களா? ஸ்மோக் டெஸ்டிங் அப்படிங்கிறது கியூஏ பில்டுலேருந்து டெவலப்மெண்ட் பில்டு, டெவலப்லேருந்து கியூஏ பில்டு, ஒரு பில்டுலேருந்து இன்னொரு பில்டு மாறும்போது அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது ஸ்மோக் டெஸ்டிங். சானிட்டி டெஸ்டிங் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பீஸ், பர்டிகுலர் மாடல், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செக் பண்ணுறது சானிட்டி டெஸ்டிங். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு புது அப்ளிகேஷன் தராங்க, அந்த புது அப்ளிகேஷன் நீங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட் கேஸ் எழுதி அதை வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங். மங்கி டெஸ்டிங் அப்படின்றது நீங்களாக அந்த அப்ளிகேஷனை எரர் கண்டுபிடிக்க முடியுமா, டிஃபெக்ட் எடுக்க முடியுமா, அந்த அப்ளிகேஷனை ஹேக் பண்ண முடியுமா, அந்த அப்ளிகேஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை பிரேக் பண்ண முடியுமா, கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது மங்கி டெஸ்டிங். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படின்னா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இந்த யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் எதுக்கு அப்படின்னா, இந்த எண்ட் யூசர் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க ஒரு ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி, அந்த எண்ட் யூசர் வந்து செக் பண்ணி ஃபைனலாக அவங்க வந்து சைன் ஆஃப் பண்ணுவாங்க, ஓகே இந்த இது வந்து பக்காவாக இருக்குது, நீங்கள் வந்து லைவுக்கு கொண்டு போகலாம், ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இப்போது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு கம்பெனி இருக்குது, ஏபிசி கம்பெனி. அந்த ஏபிசி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டெஸ்டிங் பண்ணுவாங்க. கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏபிசி கம்பெனி அவங்களுடைய என் டு என் வேலிடேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்சுவல் ரிசல்ட், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷன்ஸை அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா மாடல்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே டெமோ கொடுப்பாங்க. டெமோ கொடுத்து முடிச்சுடுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு கம்பெனி எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்கும், எக்ஸ்ஒய்இசட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கும். கம்பெனி ஏபிசி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ஒய்இசட் கம்பெனிக்கு டெமோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ஒய்இசட் கம்பெனி ரெண்டாவது கம்பெனி, ஃபஸ்ட்டு கம்பெனி ஏபிசி, ரெண்டாவது கம்பெனி எக்ஸ்ஒய்இசட் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ஒய்இசட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களது எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னா அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்ட ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஆஃப்டர் எக்ஸ்ஒய்இசட் கம்பெனி ஸ்டார்ட்ஸ் வேலிடேஷன் அண்ட் கிவிங் ஃபைனல் அப்ரூவல் டு த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் த பிஸ்னஸ் ஆஃப்டர் த ப்ராடக்ட் ஆர் அப்ளிகேஷன் ஷுட் கோ லைவ் கிவிங் சைன் ஆஃப் ஆர் அப்ரூவல் பை எக்ஸ்ஒய்இசட் ஒன்ஸ் யூஏடி இஸ் டன். ஏபிசி கம்பெனி தானே முதல் கம்பெனி, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸிக்யூஷன் ரிப்போர்ட்டு அவங்க வேலிடேட் பண்ணது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ஒய்இசட்டுக்கு டெமோ கொடுப்பாங்க. டெமோ கொடுத்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ஒய்இசட் வந்து அவங்களுடைய வேலிடேஷன் ரெண்டாவது வேலிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு செட் ஆஃப் வேலிடேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இதோடைய மெயின் பாயிண்ட் என்னென்னா, டூ டிஃப்ரெண்ட் கம்பெனி வேலிடேட் த சேம் அப்ளிகேஷன் ஆர் ப்ராடக்ட், தட் இஸ் கால்ட் அஸ் யூசர்ஸ் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், எண்ட் யூசர் வேலிடேஷன். இப்போது நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேட்ரிங் ஆர்டர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பாடெலாம் டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு தடவை செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு வேறு யார்ட்டையும் கொடுத்து என்ன பண்ணுவோம், இதில் உப்புலாம் கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், வேறு யார்கிட்டையாவது கொடுத்து செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணால் அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கும். நம்ம மட்டுமே செக் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அந்த கொடுத்த ஆர்டர் கொடுத்தவங்க கிளைண்ட்டு இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது நமக்கு பிஸ்னஸ் தரமாட்டாங்க, ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு கம்பெனி டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து டெமோ கொடுப்பாங்க, அது இன்னொரு கம்பெனி அந்த டெமோ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு அவங்க சைட்லேருந்து வேலிடேட் பண்ணுவாங்க, ரெக்குயர்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு பாதி இருக்குது பாதி ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பாதியை மட்டும் அப்ரூவ் பண்ணுவாங்க, பார்ஷியல் சைன் ஆஃப் பண்ணுவாங்க, கண்டிஷனல் சைன் ஆஃப்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷனல் சைன் ஆஃப் பண்ணுவாங்க. மீதி என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து இன்னும் வேலிடேட் பண்ணலாம், இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அடுத்த ஸ்ப்ரிண்ட், அதுக்கு அடுத்த ஸ்ப்ரிண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி
ஒர்க் பண்ணி அந்த ஃபைனலைஸ்டாக ஒரு ப்ராடக்டாக வெளியில் போகிறது தான் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ கிரேட் டே.